அம்மா என்பது, அம்மா என்பதற்கு மட்டுமல்ல இந்த தாய்மை என்பதற்கு தோழிமார் கவிதைகளை அற்புதமாக வைரமுத்து சொல்வார். ஏன்னா அந்த ஆண்கள் வந்து பிறந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க, ஆனால் பெண்கள் என்பது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்றங்கள் மாதிரி, நாற்றங்கள் எப்படின்னா ஒரே இடத்துல இருந்தால் அது அந்த அளவுக்கு விளைச்சல் தராது. விவசாய பகுதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கணும், அதை வேற இடத்துல நட்டாதான் அது சிறப்பாக இருக்கும். அது போல இந்த இடத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நாற்றை நடுவது போல ஒவ்வொரு ஊருக்கும் இந்த பெண்களை திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாத்தும் பயிரும் ஒண்ணு, அதாவது நாத்தும் ஒரு பெண்ணும் ஒண்ணு, நாத்து பயிர் இருக்குல்ல அதுவும் ஒரு பெண்ணும் ஒண்ணு. ஆமா, ஏன் தெரியுமா, இந்த நாத்தாங்கல் இருக்குல்ல இந்த பயிர், அந்த பயிரை பறிச்சு ஏன் அடுத்த வயல கொண்டே நடுறோம், ஏன் இந்த வயல இருந்தா கதிர் வராதா, நாத்தாங்கல்ல இருந்தா கதிர் வராதா, ஏன் விளையாதா, ஏன் பறிச்சு அடுத்த வயல கொண்டே நடுறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சொல்லுங்க. இந்த நாத்தாங்கல்ல இருந்து பயிரை பறிச்சு அடுத்த வயல கொண்டே நட்டாதான் அது தூறு கட்டி நல்லா பெருக்கும். அதே போல அப்போட்டில் வளர்ற பொண்ணை அதை கட்டி கொடுத்து புருஷ வீட்டில் கொண்டு அடுத்த வீட்டில் கட்டி கொடுத்தாதான் இது அங்கே போய் நல்லா பெருக்கும். அந்த சைடு பெருத்திருக்கா பாருங்க, அந்த சைடு பெருத்திருக்கா பாருங்க. இதுதான் நாத்து பெண்ணும் நாத்து ஒண்ணும்னு சொன்னேன். அது அழகா வைரமுத்து சொன்னா, ரெண்டு தோழிமார் சின்ன குழந்தையா இருக்கும் போது விளையாட்டு இருக்கக்கூடிய ஆத்தோரம் பூத்த மரம், ஆணைகட்டும் புங்க மரம், புங்க மரத்தடிகள், பூவிழுந்த மலர்வெளிகள், பேன் பார்த்த சிறு வயது பெண்ணே நினைவிருக்கா, மருதாணி வச்ச விரல் மடங்காமல் தான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் அறிக்க, சுருக்காக ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானைகளை செருவாட்டு காசு எடுத்து கடை தேடி குச்சைசு ஒன்று வாங்கி நான் கொடுக்க நீ திங்க நீ கொடுக்க நான் திங்க கலைங்க ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட வீதியில் ரெண்டு துண்டா விழுந்துருச்சு நினைவு இருக்கான்னு சொன்னாங்களே. இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போகிறான் பார்த்தியலா, தன்னுடைய நிலத்தை விட்டு தன்னுடைய தாய் தந்தை மனைவி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவன், இந்த மாதிரி ஆகாச காளியம்மன் திருவிழா, அடக்கிலங்காத்தர் கோவில் திருவிழா, மாரியம்மன் கோவில் திருவிழா, அப்படி திருவிழா பொங்கல் தீபாவளின்னு வரும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான் பார்த்தியலா. இந்த அந்த காலத்தில் எந்த விதமான தொடர்புள்ள எல்லோரையும் படிக்க வைத்திருக்கிறது கர்மவீரர் காமராஜர் அற்புதமாக சொல்வார். சொர்க்கமே என்றாலும் என்னாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் மொழி திடுமா, மடுகண்ணு மேக்கே மேயிரத வாக்கே வந்த வழி போல வருமா, என்னாடு என்றாலும் அட நம் நாட்டு கீழாகுமா, தேசம் முழுதும் பேசும் மொழி தமிழ் மொழி நிதிடுமா. இதை விடவே என்னங்க இந்த காலத்துல, அந்த காலத்துல இப்ப அதே வழங்க காதலுக்கு கூட போட்டான். நீங்க சொல்றீங்க ஒரு பையன் எழுதுனான், அவள் சிரித்தால் என் முகத்தில் அமோக விளைச்சல், எழுதுறாங்க அடுத்த எழுதலாம், என்னை மறந்த காதலிக்கு என் கண்ணம் காட்டும் கருப்பு குடி, அருமா எப்படி எழுதலாம் பாரு. அடுத்து ஏன்னா இன்னைக்கு காதல் அந்த காலத்துல தாடி வச்சு எழுந்தான், இப்ப எதுவுமே வேண்டியது இல்லைங்க, அட காதலிச்ச போதாது அதை மூடி வைக்க கூடாது, அட காதலிச்ச போதாது அதை மூடி வைக்க கூடாது, கல்யாணம் அச்சடிக்கப்படுதா, சம்மதம் கேட்காமலே பல சம்மதம் பேசுறாங்க, மனங்களை பார்க்காமலே திருமணங்களை செய்யறாங்க, கல்யாணந்தா சொர்க்கத்தில நிச்சயிக்கப்படுதா, பத்திரிக்கை மட்டும் இங்கே அச்சடிக்கப்படுதா, நீரதளிச்சு பன்னீர் காயை மறக்குதுங்க, அட காதலிச்சா
போதாது, அதை மூடி வைக்க கூடாது. காதலிச்சா போதாது, அதை மூடி வைக்க கூடாது. இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தைங்க வந்து பார்க்குது, யாருமே உறவினர் கண்டு கொள்ளவில்லை. அது கண்டு கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு 5 வயது நிரம்பிய ஒரு பையனும் 7 வயது நிரம்ந்த சிறுமியும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் பார்த்துட்டு ஒரு 50 ரூபா பணத்தை கொடுக்குறார். அந்த 50 ரூபா பணத்தை கொடுத்த உடனே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா, அந்த காசை வாங்கிட்டு கடைக்கு போகுதுங்க. கடைக்கு போகிற சமயத்தில் அந்த பையன், அந்த பொண்ணு காணாமல் போயிடுது. அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அப்படியே இருக்கிறான். அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ளவங்க கொண்டு போய் அனாதை இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. இது ஏன்னா, இதை எங்களுடைய இந்த காலத்தில் பதிக்கணும். வாலிபத்தின் கடனை தீக்க தாலி ஒன்று அப்பேன் தந்தான், வாலிபத்தின் கடனை தீக்க தாலி ஒன்று அப்பேன் தந்தான், தாலிப்பட்ட கடனை தீக்க தாயா நம்ம பெற்று எடுத்தான். நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. அது நாளை வாங்கும் வரவுக்கு நம்ம இன்றும் நம்மை சுமக்குது. அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அந்த சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ணை. அது தானாக வளர்ந்த மரம் பரம்மா, அதுக்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அது தானாக வளர்ந்த மரம் பரம்மா, யாரு தந்தை யாரு தூரம்மா. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, ஒரு வரலாறு. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கு என்ன எழுதோ ஒரு வரலாறு. உள்ள சக்தி இருக்கு, அதை ஊசிப்பிட வழிபாரு. அடையவளுக்கு எந்த குறையவளுக்கு எந்த மனம் கண்டதில்லை இந்த மனமே. ஒரு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. பயிலோடு உள்ளதல் அயில சிங்க படையப்ப 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 படையப்ப. எனவே அருமக அருமக, நான் அழைத்தவுடன் அனைவரும் வந்து இந்த இன்றைய நாள் என்பது ஒரு தேதியே கிடைக்காத நாள். இந்த நாளில் அனைவரும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அந்த நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு, சித்தர்களும் யோகிகளும் சிந்தனைகள் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ கருத்துக்களை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன செஞ்சு முடிச்சிங்க இல்லை, எல்லாம் படித்து புதிய சாதனை படித்துக் கொண்டிருப்பது தான் இந்த ஊர் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே. இனி நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சமூக நீதிக்கு போர்ப்படை சேர்ப்போம். பஞ்சை பாரதிகள் துஞ்சி இறந்துனும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் என்றான் பாரதி. அன்றைக்கு சொன்னான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலைக்க விழுந்தான். ஏன்னா அந்த காலத்தில் இருந்தான். அது மட்டுமா, பெண்கள் இன்றைக்கு எல்லா பதவியிலும் இருக்கிறாங்க, உயர் பதவியில் இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க, பிரதமராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஆனால் அதே பெண்ணை என்ன சொன்னான்னா, அந்த குழந்தை திருமணம் அந்த காலத்தில் இருக்கிற பொழுது வீட்டு என பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடு மீசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று சொன்னான். அடுத்து அதே பாரதி சொல்றான், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் என்று சொல்லி அந்த பெண்மையை போற்றினார்களே, அதை விட என்னங்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு உள்ள காலம் என்பது ஒரு அற்புதமான அறிவியல் காலம். இந்த காலம் ஒரு சிறந்த காலம். நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்து சொத்து தங்க தீரவில்லை. நீதிக்கொரு கட்சி உண்டு ராதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. சன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை. அப்படி இருந்தது அந்த காலம். ஆனால் இந்த காலம் எப்படி இருக்கு என்று சொன்னால், மிகப்பெரிய அற்புதமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்கள் வந்துவிட்டார்கள். எனவே
அருமையான வாய்ப்பை கொடுத்தார்கள். கஞ்சி குடிப்பதற்கில்லார், அதன் காரணங்கள் இவையேடும் அறிவுமில்லார், பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பரிதவித்து உயிர் துடிதுடித்து துஞ்சி மடிந்ததெல்லாம் அந்த காலம். பசுமை புரட்சியால் இன்றைக்கு உயர்ந்து நிற்பது இந்த காலம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நம்ம மண்ணை சேர்ந்த வீர முருகேசன் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். ஆமாம் ஆமாம், ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். அவருக்கு ஜோரம் ஒரு முறை கைத்துட்டுங்க.